ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாலய பட்சம் என்றால் என்ன, மகாலய பட்சத்தினுடைய சிறப்புகள் என்ன, மகாலய பட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய சம்பிரதாய சடங்குகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விரிவான தெளிவான பதில்களை பார்க்கறந்துட்டுருக்கிறோம். பொதுவாக மகாலய பட்சம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் அம்மாவாசை வருவதற்கு முன்னாடி ஒரு 15 திதிகள் இருக்குது இல்லையா. பொதுவாகவே மாசத்தில் வந்து இந்த வளர்பிறை தேதி 15, தேய்பிறை தேதி 15 இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதம் அம்மாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 14 நாட்கள் பிளஸ் அம்மாவாசையும் சேர்ந்து அந்த 15 நாட்கள் வரக்கூடிய அந்த திதி தான் மகாலய பட்ச திதியாக சாஸ்திரத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஆத்ம சாஸ்திரத்தில் வந்து அடிப்படையாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி புரட்டாசி மாதம் அம்மாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 15 திதிகள் தான் மகாலய பட்சமாக ஆத்ம சாஸ்திரத்தில் வந்து நமக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அந்த திதிகள் மகாலய பட்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த திதிகளுக்கு எதனால வந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மகாலய பட்ச திதிகளில் வந்து உங்களுடைய முன்னோர்கள் மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் வசிக்கக்கூடிய உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மகாலய பட்ச திதியில் தான் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய உள்ளத்தில் வந்து அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய இல்லத்திலேயே குடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த மகாலய பட்ச அமாவாசையில் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. விண் உலகில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து மகாலய பட்ச திதி வரக்கூடிய அந்த 15 நாட்களும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் உங்களோடு கூடவே வந்து பயணிக்கக்கூடிய கூடவே இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆசி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த மகாலய பட்ச திதி என்று சொல்லக்கூடிய 15 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. வருஷத்தில் 12 மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை பௌர்ணமி வந்துகிட்டு இருந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 14 பிளஸ் அம்மாவாசையோடு சேர்ந்து 15 திதிகளும் மகாலய பட்ச திதிகளாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த திதிகளை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். புதுயுகத்தில் வந்து ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில திதிகள் ஒரு சில தலை விதியையே மாற்றக்கூடிய வல்லமையோடு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி தலை விதியையே தகர்த்தெறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய திதி அப்படிங்கிறது இந்த மகாலய பட்ச அமாவாசை அந்த மகாலய பட்ச திதிகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு சிறப்புகள் பெற்ற உங்களுடைய முன்னோர்கள் உங்களோடவே வாழுகிற உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா உங்களோடு பயணிக்கிற இந்த மகாலய பட்ச திதிகளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைந்த அளவுக்கு நம்ம வந்து ஹோமத்தை வளர்த்தணும் மந்திரத்தை பண்ணணும் இல்லை வேறு விதமான வந்து விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்கெல்லாம் நேரம் கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் கூட வாழுகிற வாழ்க்கையில் சாதாரணமாக மகாலய பட்ச திதி வரக்கூடிய நாட்களில் இந்த 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து மகாலய பட்சம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 11/9/2022 அதாவது செப்டம்பர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வந்து மகாலய பட்ச திதி ஆரம்பமாகுது. இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 14 நாட்களும் 14 திதிகளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விதி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சாதாரணமாக அதாவது உங்களுடைய வீட்டில் பெரியவங்க படம் இருக்கும் இல்லையா, முன்னோருடைய படம் இருக்கும் இல்லையா, அந்த முன்னோர் படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த படத்தை வந்து மேற்கு முகமாகவோ அல்லது தெற்கு முகமாகவோ பார்த்து வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டில் முன்னோர்களோட படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த படத்தை சுத்தம் பண்ணுறதை கூட விபூதி போட்டு கொஞ்சம் லைட்டாக பன்னீரோ அல்லது லைட்டாக தண்ணீர் விட்டு அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக சுத்தப்படுத்திட்டு அந்த படத்தை வந்து மேற்கு முகமாகவோ அல்லது தெற்கு முகமாகவோ வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் விபூதி சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணி விரிக்கணும். வெள்ளை துணி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை வேஷ்டி அல்லது வெள்ளை துண்டு வந்து விரித்து வைக்கலாம். அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி வெள்ளை துணியை விரிச்சு வச்சு அதுக்கு மேல தலவாழை இலை என்று சொல்லக்கூடிய நுனி இலையை வந்து பரப்பி வச்சு அதுக்கு மேல உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண சமையல்
மகாலயபட்சம் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெவ்வேறு விதமான வகையான பதார்த்தங்கள் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமா எளிமையாக உங்களுடைய வீட்டில் காய்ச்சக்கூடிய கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் அந்த தளவா இலையில வந்து பரிமாறி அந்த பெரியவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த உணவு வந்து பரிமாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டா போதும். ஆனால் அந்த தளவாள இலையில வந்து உணவு பரிமாறும் பொழுது கண்டிப்பாக அதாவது ஒரு சின்ன பாத்திரத்துல எள்ளு, அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா வந்துட்டு இருக்குது. எள்ளும் தண்ணியும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏற்பு இந்த மகாலய பட்சத்துக்கு ஈர்ப்பா இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பரிமாறக்கூடிய அந்த இலையில வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா எள்ளு வைக்கலாம். அது பாத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன தட்டு மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தட்டு இருந்தால் அதுவும் பித்தளை தட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த பதார்த்தத்தை பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சாப்பாடு, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு காலை சிற்றுண்டியாக இருந்தால் கூட 7 மணி 8 மணி அப்படின்னு டைம் பார்த்து சாப்பிட சொல்லி, டைமுக்கு சாப்பிட சொல்லி மருத்துவம் சொல்லியிருந்தாலும் அந்த டயத்தையெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி மகாலயபட்ச திதிகளில் முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு பதார்த்தத்தை வந்து பரிமாறி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். எச்சில் படாத பதார்த்தத்தை வந்து தலைவாழை இலையில் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கலாம். முடிஞ்சால் உங்களுடைய வீட்டில் மொட்டை மாடி அல்லது கொல்லப்புறத்தில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் வந்து கண்டிப்பாக காகத்துக்கு வந்து சாதம் வைக்கலாம். காகத்துக்கு எந்த மாதிரி சாதம் வைக்கலாம், அதாவது சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு கலந்து காகத்துக்கு வைக்கலாம். இந்த மகாலயபட்ச திதி காலத்தில் வந்து காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது எந்த இடத்துல சாதம் வைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் தண்ணியில் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே சாதத்தை வந்து நீங்கள் அந்த தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் சாதம் வைக்கலாம். இலை இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி இலையில வைக்கலாம், அரச இலையில வைக்கலாம், அதாவது அந்த மாதிரி வைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் எந்த இடத்துல சாதம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கை நினைச்சி தண்ணியை வந்து உதறி விட்டுட்டு அதுக்கு மேலே சாதத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த எள் கலந்த சாதமும் வச்சுட்டு வரணும். கண்டிப்பாக அந்த எள் கலந்த சாதம் மட்டும் அதை காகத்துக்கு வச்சா போதும். இதே மாதிரி 14 நாட்கள், இந்த 14 நாட்களுமே மகாலய பட்சம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி டெய்லியுமே காலையில் வந்து முதல் உணவு உங்களுடைய முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அதாவது படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். இது மட்டும் இருந்தா போதும். நீங்க வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, அதாவது நமக்கு வந்து இதுக்கு நேரம் இல்லாம இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி படையல் போடக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்குள்ள இந்த மாதிரி படையல் போடலாம். நீங்க வந்து அவசர வேலையை செய்ய வேண்டிய உத்தியோகம் போக வேண்டிய தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்ததுன்னா காலை நேரத்தில் கூட, அதாவது காலை அதாவது அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய காலையில கூட செய்யலாம். ஆனால் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மகாலய பட்ச படையல் போடணுங்கிறது மட்டும் நீங்க உறுதியாந்திட்டுருங்க. திரும்பவும் சொல்றேன், மகாலய பட்சம் படையல் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் போடணும். சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து 6 மணி 7 நிமிஷம் 6:17 இந்த மாதிரியான நேரங்களில் சூரிய உதயமாகும். அந்த சூரிய உதயமானதுக்கு அப்புறம் அமாவாசை படையல் போடுவது சிறப்பாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை 14 நாட்களும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். இந்த மகாலய பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான பெரியவங்களுக்கு படையல் போடக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பயணிக்கக்கூடிய உங்களோட இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க உங்களுடைய தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த பெரியவங்களுடைய ஆத்மாவுக்கும் இருக்குது உங்களுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. எத்தனையோ முறை குலதெய்வத்து கோயில் போய் வழிபாடு வச்சு உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது நீங்க வருஷத்துல ஒரு முறை பண்ணினாலே போதும், அதாவது 14 திதிகளும் பண்ணாலே போதும், வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா கொடுக்குது, உங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால பெரிய பெரிய செலவு செஞ்சு பெரிய பெரிய நீர்நிலைகளில் போய் இந்த மாதிரி மகாலய பட்ச அதாவது திதி கொடுக்கக்கூடியது தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது கிடையாது. சாதாரணமா உங்களுடைய வீடு, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் ஓலை வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அது மாட மாளிகை கோபுரமாக இருந்தாலும் அந்த வீட்டில் பெரியவங்களுடைய படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த பெரியவங்க படத்துக்கு விபூதி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவங்க படத்தை மேற்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி வெள்ளை துணி விரிச்சு அந்த வெள்ளை துணிக்கு மேலே வந்து தளவாழ இலையை வச்சு அந்த தளவாழ இலையில வந்து அன்னைக்கு அதாவது அன்னன்னைக்கு செய்யக்கூடிய பதார்த்தத்தை வந்து பரப்பி படையல் போடுவது மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அந்த படையல் போடக்கூடிய அந்த மகாலய பட்ச திதியில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் தண்ணியும் வந்து அந்த வாழை இலையில வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெரியவர்கள் வாழும்போது அவங்க
அவங்களை பத்தி தெரியாம இருந்தால் கூட, வாழும் போது நீங்க அவங்களை கவனிக்க முடியாம இருக்கும் போது, கவனிக்க முடியாம இருந்தால் கூட, அல்லது அவங்க வாழும் போது அவங்களை பத்தியான ஒரு மகிமை உங்களுக்கு புரியாம இருந்தால் கூட, அதாவது என்னைக்குமே பெரியவங்களுடைய மகிமை வந்து நமக்கு சின்ன வயசுல தெரியவே தெரியாது. ஆனால் நாம எப்ப பெரியவமாகறோமோ, இப்ப தாத்தான்னு இருக்காருன்னு வைங்களேன், அந்த தாத்தாவோட அருமை நமக்கு தெரியாது. நாம எப்ப தாத்தா ஆகிறோமோ அப்பதான் தாத்தாவுடைய அருமை பெருமைகளை வந்து மிகப்பெரிய அருமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துட்டு இருக்கும். அப்பா அடிக்கிறாரு, அப்பா திட்டுறாரு, அப்பா படிக்க சொல்றாரு அப்படிங்க மேல அப்பா மேல நம்ம கோபப்படலாம். ஏன், எங்க அப்பாவை நான் மதிக்கவே மாட்டேன், எங்க அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அதை ஒரு பெருமையாக ஒரு நாகரிகமாக சொல்லக்கூடிய பழக்கம் கூட இன்றைய இளவையில் இருந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எப்ப திருமணமாகி உங்களுக்கு குழந்தை குட்டிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அப்பா என்ற ஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய அப்பாவை பத்தி நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஆழமான உண்மையா இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி உள்ள உங்க பெரியவங்க, தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும், கொள்ளு தாத்தாவாக இருந்தாலும் கொள்ளு பாட்டியாக இருந்தாலும், முற்பாட்டனாக இருந்தாலும், அவங்களுடைய ஆத்மாவுடைய மிகப்பெரிய அனுகிரகமோ மிகப்பெரிய ஆசீர்வாதமோ அப்பளுக்கு இல்லாமல் ஆழமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு மகாலய பட்சய திதியில வந்து திதி அதாவது படையல் போடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தாராளமா செய்யணும், கண்டிப்பா செய்யணுங்க விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகாலய பட்சய திதி சம்பந்தப்பட்ட படையல் சம்பந்தப்பட்ட விஷயமான விவரங்களை வந்து யூடியூப்ல ராஜயோகம் டிவியிலும் விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே.ராம்.